நீச்சலுடையில் சுண்டி இழுக்கும் நடிகை விந்தியாவின் பழைய புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி தமிழக ரசிகர்களால் ஆதரவு பெற்று தற்போது சம வைரலாகியும் வருகிறது. தமிழில் சங்கமம் என்ற திரைப்படத்தின் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர்தான் நடிகை விந்தியா. இந்த திரைப்படம் இவருக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்று கொடுத்தது. இந்த படத்தில் குடும்ப பாங்காக நடித்து வந்த நடிகை விந்தியா அடுத்தடுத்த படங்களில் கவர்ச்சியான கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்க துவங்கினார். ஒரு சில படங்களில் ஹீரோயினாக நடித்த விந்தியா அடுத்தடுத்த படங்களில் இரண்டாவது ஹீரோயினாக நடிக்கும் அளவிற்கு இறங்கி வந்தார். சில படங்களில் ஒரே ஒரு பாடலுக்கு குத்தாட்டம் போடும் அளவுக்கு கூட இறங்கிவிட்டார் அம்மணி. அதன் பிறகு திடீரென்று அரசியல் பக்கம் சாய்ந்த இவர் ஒரு முறை தனியார் விடுதி ஒன்றில் தங்கியிருந்த பொழுது அந்த பகுதியைச் சேர்ந்த அரசியல்வாதி ஒருவர் தன்னை படுக்கைக்கு வரச் சொல்லி அழைப்பு விடுத்ததாக சொல்லியது மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பிவிட்டது. சினிமாவை விட்டு விலகி அரசியலில் புகுந்த இவரால் பெரிய அரசியல்வாதியாக ஜொலிக்க முடியவில்லை. பிரபல கட்சி ஒன்றில் நட்சத்திர பேச்சாளராகவே தன்னுடைய பயணத்தை இன்றும் தொடர்ந்து வருகின்றார். ஆரம்பத்தில் அடக்க ஒடுக்கமாய் நடித்து வந்த விந்தியா ஒரு கட்டத்தில் கிளாமர் குதிரையாகவே வலம் வந்தார். இந்நிலையில் இளம் வயதில் நீச்சல் உடையில் எடுத்துக்கொண்ட இவருடைய புகைப்படங்கள் தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகியும் வருகிறது. இதனை பார்த்த ரசிகர்கள், அட, சங்கமம் படத்தில் நடித்த விந்தியாவா இது என்று வாயை பிளந்து வருகின்றனர். இன்னும் சிலர், பார்த்தாலே கண்ணு கட்டுது, அக்மார்க்கு நாட்டு கட்டனா, அது இவதான் என்று அவருடைய அழகை வர்ணித்து கருத்துக்களையும் பதிவு செய்து வருகின்றனர். இவரை பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.